வேளாண் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதற்கு விவசாய சங்க தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு 143 ரூபாய் அதிகரிக்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை நேற்று ஒப்புதல் அளித்தது. புதிய விலையின்படி நெல் குவிண்டாலுக்கு 143 ரூபாய் உயர்த்தப்பட்டு இனி 2183 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படும். பாசிப்பயிறு குவிண்டால் 8558 ரூபாய் என்றும் சோயாபீன்ஸ் 4600 ரூபாய்க்கும் காட்டு எள் விதைகள் 7734 ரூபாய்க்கும் பருத்தி 7020 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்படும். இதேபோல் உளுந்தம்பருப்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 350 ரூபாயும் நிலக்கடலைக்கான விலை குவிண்டாலுக்கு 527 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவுக்கு விவசாயிகளும் விவசாய சங்க பிரதிநிதிகளும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். எள் வேர்கடலை ஆகியவற்றுக்கான ஊக்க உயர்வு தொகை அளித்துள்ளது. சிறப்பாக இதுக்கு ஊக்க உயர்வு தொகை அளித்துள்ள மத்திய மந்திரி சபைக்கு அதன் துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாரத பிரதமர் அவர்கள் ஒரு குவிண்டாலுக்கு 143 ரூபாய் உயர்த்தி உள்ளார்கள். இதனால் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்கனவே கிசான் மூலமாக 2000 ரூபாய் வீதம் வருடத்திற்கு 6000 ரூபாய் தருகிறார். இது மேலும் மேலும் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நெல் வந்து விலை கூடுதலாக தருவது மகிழ்ச்சி. சோயாபீன்ஸ், பாசிப்பயிறு, இந்த பருத்தி, இந்த எண்ணெய் பொருள்கள் எல்லாம் உயர்த்தி தந்ததுக்கும் மத்திய அரசாங்கத்திற்கு மோடி அய்யாவுக்கு நன்றி.